தீக்கதிரில் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது முதலாளிகளுக்கு மோடி அரசு அள்ளி கொடுத்த பதினான்கரை லட்சம் கோடி அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வாராக்கடனாக எழுதப்பட்டிருக்கு அல்லது வந்து அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தகவல் வந்திருக்கு அதனுடைய பொருள் என்ன பதினான்கரை லட்சம் கோடி அப்படின்றது ஒரு பெரிய தொகையாக தெரியுது சிஏஜி அறிக்கையோட பல மடங்கு அதிகமான தொகையாக இருக்குது இது யாருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமான கேள்வி இன்றைக்கு நாளிதழ்களில் தினசரி வரக்கூடிய நாளிதழ்களில் தலைப்பு செய்தி பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைப்பு செய்தி வந்திருக்கு ஆனால் தீக்கெதிர் பத்திரிகையில் மட்டும்தான் இந்த தலைப்பு செய்தி நீங்கள் பார்க்க முடியும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அதாவது முதலாளிகளுக்கு மோடிக்கு அரசு அள்ளி கொடுத்தது பதினாலு லட்சம் கோடி அல்ல இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடாளுமன்றத்தில் வந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு தகவல் கேட்குறாங்க அவங்க கேட்கக்கூடிய கக தகவல் என்ன கேட்குறான்னு சொன்னால் வந்து நீங்கள் வராகடனில் தள்ளுபடி பண்ண தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்து நாடாளுமன்றத்தில் அந்த நிதித்துறை சார்ந்த இணையமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணான்னு சொன்னேன் அதுவே நமக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருந்தது என்னடா டே இவ்வளோ ரூபா வந்து தின்னு பெரும் முதலாளிகள்னு சொல்லிட்டு வந்து அந்த அளவுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்க அரசாங்கம் என்பது ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கிறது அதாவது வங்கியில் வந்து ரெண்டு வகையாக கடன் கொடுக்குறாங்க ஒரு பிணையுடன் கூடிய கடன் பிணை இல்லாத கடன் பிணையுடன் கூடிய கடன் அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஏதாவது வந்துன்னா பொருள் இருந்தனா அதை வச்சு அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க இல்லைன்னா ஜப்தி பண்ணுறாங்க நீங்கள் இப்போ பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்தியாக வரதாக இருக்கும் பல சிறு குறு முதலாளிகளுடைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விட்டே இருப்பாங்க அப்படின்னா அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய நிறுவனங்களை சொத்தை வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க கடன் கட்டம் சொல்லிட்டு இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல சிறு முதலாளிகளுடைய சொத்துக்கள் வந்து வங்கிகளால் ஜப்தி செய்யப்பட்டு கொண்டிருக்குது இன்னொன்று ஒன்னு பார்த்தினா பிணை இல்லாத கடன் இந்த பிணை இல்லாத கடன் தான் பார்த்தினா வந்து எந்த விதமான எதுவும் இல்லாமல் வங்கிகள் வந்து பார்த்தினா இந்தியாவோட தொழில் வளர்ச்சிக்கு உதவுறாங்கன்னு சொல்கிற அடிப்படையில்னா இந்த பெருமுதலாளிகளுக்கு முதலாளிகளுக்கு வங்கிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய கடன் தான் அவங்களுக்கு எந்த விதமான அவன் சொத்து வச்சுக்கலாம் சொத்து வச்சிலே எந்த எதுவுமே கிடையாது இல்லை பிணை இல்லாமல் கடன் கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொன்னதே எனக்கு இப்போ அதிர்ச்சியாக தான் இருக்குது நான் அதானியாக இருந்தாலும் கூட அவங்க க சொத்தின் பேரில் தான் கடன் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு அப்படி சொல்ல முடியாது இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கரி சுரங்கம் வாங்கினாரு அதானி வாங்கும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் அவங்க கடன் கொடுத்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தினா முதல்ல வந்து அவங்க கடன் கொடுக்கல கடன் கொடுக்கவில்லைன்றதுக்காகவே என்னன்னா அந்த வங்கியினுடைய அதிகாரியை வர வைத்து கையெழுத்து வாங்கி கடன் வாங்கியிருக்கிறார்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி அழுதா இப்போ டூ வீலர் லோன் பண்ணுமா சிபில் ஸ்கோர்க்கா பார்ப்பாங்க மொபைல் லோன் வாங்கணுமா இல்ல எதுவானாலும் பாத்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல செபில் ஸ்கோரை பாத்துட்டு கடன் கொடுக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண நாட்டுக்கு அதானியா இருந்தா அவ்வளோதான் கடன் கொடுக்கறது அல்ல வந்து எந்த விதமான கிடையாது ஸோ அப்படி இந்த இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கடன் தான் பாத்தினா எந்த விதமான பிணையும் இல்லாத கொடுக்கப்பட்ட கடன் தான் பாத்தினா பதினாலு லட்சம் கோடி ரூபாய் என்பது நாடாளுமன்றத்துல நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் திருமுக கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்வி கொடுத்த பதில் இப்போ என்ன இப்போ தீக்கியதருடைய தலைப்பு செய்தி ஏன் அப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்னன்னா ஆர்டிஐல வந்து கேட்குறாரு விளக்கம் கேட்குறாரு எப்போ எவ்வளவு பணம் கொடுத்துன்னு கேட்டீங்கன்னா அதில் தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் போது வந்து போட்டு போட்டே கொடுத்துருக்குறாங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெருமுதலாளிகளுக்காக மோடி அரசாங்கம் மல்லிக் கொடுத்த பணம் இது அதுவும் கடந்த ஒன்பது நிதி ஆண்டுகளில் இது வந்து பார்த்திங்கன்னா அதானிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பானிலருந்து ஆரம்பிச்சு பெருமுதலாளிகள்ன்றது ஒரு பத்து பதினஞ்சு பெருமுதலாளிகளுக்கு இவர்கள் வந்துட்டா இவ்வளோ பணத்தை அள்ளி கொடுத்துருக்கிறார்கள் நீங்கள் இந்த பணத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்காங்களே அதே இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்து எவ்வளோ வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் துரோகம் செய்யக்கூடிய மக்கள் விரோத அரசுன்னு நம்ம ஏன் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோல் பெட்ரோலுக்கான கலால் வரியை பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது ரூபாய் இருபது காசு இருந்தது ஒம்பது ரூபாய் இருபது காசு இருந்தது ஏமா அதை வந்து எவ்வளோ ரூபாய் மாத்தினாருன்னா இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசாக மாத்தினார் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ரூபாயாக மாற்றினார் எங்கே ஒம்பது ரூபாய் இருந்ததை இருபத்தெட்டு ரூபா மாத்தினார் டீசலுக்கு கலால் வரியும் பார்த்தோம்னா மூணு ரூபா நாற்பத்தாறு காசு இருந்தது அதை எவ்வளோக்கு பார்த்தோம்னா இருபத்தோரு ரூபாய் எண்பது காசு இருபத்தோரு ரூபாய் மாத்திருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த இன்றைக்கு வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் மட்டுமல்லாம் இருபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் வரியாக வசூலித்திருக்கிறார் அதாவது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கலால் வரி போட்டதன் காரணமாக இருபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் இந்திய நாட்டினுடைய மக்களும் மோடி அவர்கள் பிஜேபி சூறையாடி இருக்கிறது இந்த இருபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் தூக்கின்னு போயிட்டு பெருமுதலாளிகளுக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்கிறது பாஜக அரசாங்கம் இவர்கள் இந்திய நாட்டுன்னு துரோகிகளா இல்லையா இதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி இன்னொன்று ஒன்று பார்த்தோம்னா இந்த இருபத்தாறு லட்சம் கோடி நீங்கள் யோசிப்பாருங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து ஆறு வருஷத்துக்கு பட்ஜெட்டே போடலாம் இந்த சில ஒரு சில பெருமுதலாளிகளுக்காக மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரி சலுகை வைத்து தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை ஆறு வருஷத்துக்கு போடக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து பெருமுதலாளிகள் அள்ளி கொடுக்குறார் என்பதுதான் இது வெளிப்பட